ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சரி, இன்றைக்கி நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் இது பண்ணலாம். சரி, சே ஹலோ டு மை சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டுரும், பிகாஸ் மை பிரதர் இருக்கான். ஓகே, ஏன் வீடியோ போடல அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டீங்க. சரி, வீடியோ எதுக்கு போகலன்னா ஒன்றும் இல்லை, எல்லா வீடியோ எடுத்து வச்சாச்சு. எப்படி சொல்கிறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடிய எப்படி சொல்கிறது, எடிட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். சரி, ஓகே, வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம். தலைவன் அங்கே இருக்கான். சரி, ஓகே, வாங்க பை ஒரு பாய் ஒரு ஹாய் ஒன்று போட்டு வந்துடலாம். தேர்ட் வீ, சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, எங்கே கட்டுறதுன்னு ஒரு கான்ஃபர்மேஷன் போய் எப்படி சொல்கிறது, வீட்டு மேலே கட்டிடுவோம். இது வீடு நம்ம எப்படி இருந்தாலும் மாற்றிட்டு தான் போகிறோம், பட் இங்கே சும்மா தானே இருக்குது, இங்கே கட்டிடுவோம் சொல்லிட்டு இங்கே கட்டலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்னு நெதர் போர்ட்டல். அப்புறம் என்னது, உங்கள்கிட்ட நிறையவே சொல்ல மறந்துட்டேன். நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு மெம்பர் சொன்னால கீழே ஒரு டாகி ஒன்று இருந்துச்சு, டாகியை டேம் பண்ணி வச்சுருக்கேன், பட் அது ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. நேம் போடும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், என்ன நேம் வைக்கலான்னு. சிங்கிச்சிக்கா சிங்கிச்சிக்கான்னு பேர் வைக்கலான்னு கேட்டேன். ஃபன்னியாக தான் வைக்குவேன், கவலைப்படாதீங்க. எந்த இது கண்ணது டிசைன் போடலான்னு ஒரு டவுட்லே எது போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ பார்த்து பண்ணி விட்டுடலாம் சொல்லிட்டு அப்சிடியன் எடுத்துக்குவோம். இங்கே ஒரு நாலு வைக்கும் கரெக்டாக இருக்கும், கீழே நாலு மேலே ஆறு வைக்கலான்னு இருக்கேன். இல்லைண்ணா, இது பிரேக் பண்ணி நார்மல் ஸ்டோன் போட்டுருவோம், அப்போ தான் அழகாக இருக்கும். வுட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா நாங்கள் டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக அத்தீவ் பண்ணிவிட்டு என்சென்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வீடியோ எடுத்திருப்பேன், பட்டு எதுக்கு நம்ம இது சும்மா இது தானே பார்த்துக்கலாம். ஏ ஹலோ மக்கள், எவ்வாறு? சரி, பாட்டாச்சு மக்கள், அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சொல்லியாச்சு, நாங்கள் என்சாண்டட்லாம் பண்ணியிருப்போம், அது வீடியோ எடுத்து போட்டிருப்போம்னு பார்த்தேன், பட் அதெல்லாம் டெம்பரவரி, நம்ம எப்படி இருந்தாலும் மாற்ற தான் போகிறோம். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய கேசல் உருவாக்க போகிறோம்னு தெரியல, பட் அதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னொரு ரெண்டு பிளேயர் தேவைப்படுது, அதுக்கு பார்த்துக்கலாம். எப்படி சொல்கிறது, டிக் பண்ணியே இருக்கணும், அதனால தான். எவ்வளோ இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறது, டைமண்ட் நிறைய போய் எடுத்துருவோம். எவ்வளோனா கிட்டத்தட்ட டைமண்ட் மட்டுமே எங்கக்கிட்ட ஒரு ஸ்டேக்கு கலெக்ட் பண்ணியிருப்போம். கஷ்டம்தான், பட் கலெம் பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஏன்னா அது நான் பண்ணதாச்சே, நான் பண்ணல, முக்கியவாசி அவன் தான் டிக் பண்ணான். எனக்கு வந்து போர் அடிச்சுன்னா ஒரு வேலை செஞ்சால் போர் அடிச்சிடும், அவனுக்கு பரவாயில்ல, டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து குத்துட்டான். ப்ரோ பிளேயர் தான் அவன், அதனால் போய் டிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். சரி, இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சிரும், தப்பாக இருக்குது, நம்ம எப்படி சொல்கிறது, சைடில் வச்சுருவோம், அது அப்போ தான் அழகாக இருக்கும். நான் தப்பு தப்பாக வச்சுட்டு இருப்பேன், படிக்கட்டு மாதிரி இருக்கிறதுக்கு வேணும் கைஸ், அதனால் இது வேணும் நமக்கு, அதனால் மாற்றி வச்சுக்குவோம். ஏய், எதுக்குடா பிரேக் பண்ணுற, போடா. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே இது வச்சிடலாம், இங்கேயும் அங்கேயும் இந்த ஸ்டோன் வச்சுருவோம். ஓகே, ஓ தப்பு தப்பு தப்பு, ஐயோ வீடியோவில் தப்பாக பண்ணிட்டுக்கிறேன் மக்களே, வீடியோ எடுக்கும்போது தப்பாக வச்சுட்டுக்கிறேன் மக்களே, அதை மாற்றவே மறந்துட்டு இருக்கேன். ஏன் வெளியே போயிட்டான், அடே இருங்க, காபல் ஸ்டோன்ஸ்லாம் கம்மி ஆயிடுச்சு, வாங்க அது போய் பெரிய எத்துன்னு வரும், அங்கே இது எல்லாம் அந்த செஸ்ட் ஸ்டாண்டு வச்சுட்டுக்கிறேன், இருங்க போய் எத்துன்னு வரும், எத்துனான்ட்டு வரேன். போகிறதா போகிறோம், இது மேலே வச்சுட்டு இது டிசைன் கரெக்டாக இருக்குமா தெரில, பட் வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறோம். இது அவ்வளோ நல்லா இல்லை, ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஐயோ எவ்வளோ லைஃப் போயிடுச்சு. அவன் எதுக்கு வெளியே போனால் தெரில, அவன் வந்து பக் ஆகுது கைஸ், அதனால் வெளியே போயிடும் ஈஸியாக டக்குன்னு. ஸோ அடுத்த வீடியோ என்ன ஃபார்ம்னு ஆக்சுவல் ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு வீடியோ,
என்னதுனா இபி எக்ஸ்பி ஃபார்ம், சாரி எக்ஸ்பி ஃபார்ம், பிக்லின் எக்ஸ்பி ஃபார்ம், அதாவது ஆட்டோமேட்டிக் நம்ம போய் நின்னால் அது பாட்டுன்னு வரும், நம்ம அவனை கீழ் பண்ண மாட்டோம் போதும் நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பி ஏறும். அப்புறம் உங்களுக்கு ஒரேடியாக ஒரு அதாவது என்சான்மெண்ட்லாம் போடணும்னு சொன்னால அது எப்படின்னும், அப்புறம் அது எது எதுக்குன்னு நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு புக்கும் வாங்கி வைக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு புக்கு வாங்கி வச்சா தான் அதோட இது தெரியும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அந்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஏன் எதுக்குன்னு அதை மட்டும் கேட்காதீங்க. பட் மெண்டிங்கெல்லாம் போட்டிருப்பேன் நான், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. என்சான்மெண்ட் அதாவது எக்ஸ்பி ஃபார்மு, அது மெண்டிங் போட்டால் யூஸ் ஆகும், எக்ஸ்பி ஃபார்மு யூஸ் ஆகும். முதல்ல நீங்கள் என்சான்மெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பி தேவை. இந்த கீழே அஞ்சுன்னு இருக்குல்ல கோடில், குட்டி குட்டிஸாக கோடு இருக்கே, ஆ அதுதான், அது நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால் அது எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. மக்களே நைட் ஆயிடுச்சு, மக்களே போய் தூங்கணும், இருங்க தூங்கிட்டு வர்றோம், இல்லை இது வச்சுட்டு போயிடலாம். யோசிச்சுன்னு இருந்த அண்ணாத்துக்கு எந்த பக்கம் என்ன எதனா தப்பாக வச்சுருக்குமான்னு. ஆமாம் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சைட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம்னு. கீழே இருக்கிறதுலாம் பிரேக் பண்ணி நிற்குவேன் கானு, தோ இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அங்கேருந்து ஒன்று ஒன்றுன்னு வச்சிடலாம், பயங்கரமாக இருக்கும். அவங்க இப்போ ஃபஸ்ட்டு தூங்கி அவன் வந்துட்டானே, இப்போ வந்து அவனும் வந்து தூங்கினா இல்லைனா வாய்ப்பே இல்லை. அதோ அந்த கீழே டாகி இருந்துச்சு பார்த்தீங்களே, அந்த டாகி தான் போய் டேம் பண்ணின்னு வந்தேன். பேர் வந்து என்ன போடலாம், நல்லா ஏன்னா ஃபன்னியாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், நல்லா பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபன்னியாக இருக்கணும், நம்ம வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கெலாம் பயங்கரமாக இருக்கணும். சரி வாங்க, நாங்கள் எப்படி சொல்கிறது, புதுசு புதுசாக நிறைய இடம் கண்டுபிடிச்சோம், உள்ளே கேவ் போனோம், ஒரு ரைடு ஃபார்ம், ஒரு தலைவலியை ஒன்று வந்துச்சு, அதாவது ரைடர் வந்தானுங்க. இந்த வில்லேஜர்ஸ்னு விளையாட இருக்கவங்களுக்கு தெரியும், விளையாடாதவங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எப்படின்னா நம்ம வில்லேஜெலாம் இருக்குது, சூரியாரத்துக்கு பேண்டித்துன்னு இப்போ அனிமே பார்த்தவங்களாம் இருக்கும், நிறைய இசைக்காய் அனிமேக்கெலாம் பேண்டித்துன்னு ஒரு கும்பலும் இருக்கும், அவங்க வந்து சேவ் பண்ணுறவங்க. அது மாதிரி பைரட்ஸ் மாதிரி, இப்போது லேண்ட் பைரட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கி அவங்க வில்லேஜில் இருக்கிறதுல போய் எடுத்துக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் பிளேஜர்ஸ். பட் டீசெண்டாக இருப்பாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவனுங்க தான் அது. அவனுங்க வந்தானுங்க, அவனுக்கிட்டேருந்து கொஞ்சம் அவனுங்களை அடிச்சு காலி பண்ணுறதுக்குள்ளே எங்கள் உசுறு பாதி போயிடுச்சு எனக்கும் அவனுக்கும். ஏன்னா மழை உள்ள ஸ்பான் ஆகிட்டானுங்க மக்களே, எப்படி சொல்கிறது, நம்ம வெளியே இருந்தால் அடிச்சிடலாம் ஈஸியாக, மழை இருந்தால் கல் வச்சு தோண்டின்னு போய் அவனை அடிக்கிறதுக்குள்ளே மற்ற பேர் போட்டுட்டானுங்க. அதுவும் இல்லாமல் என் ஃபோன் வேறு எதுக்கு லேக் ஆகுது ஏன் லேக் ஆகுதுலாம் தெரில, அந்த மாதிரி அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. அங்கே நெட்ஒர்க் பக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நெட்டெல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. அது அவனுக்கு 5G மொபைல் வேறு, அவனுக்கே லேக் அந்த மாதிரி தான் அடிச்சிச்சு. ஸோ சரியான கடுப்பு, அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுத்துருந்தா அவ்வளோதான், என் ஃபோனு அப்படியே சுவிச் ஆஃப் ஆகிட்ருக்கும். எனக்கு நினச்சி நினச்சி சிரிப்பு தான் வருது. சரி அப்புறம் நெதர் போர்ட்டல் கண்டுபிடிச்சேன், நெதர் போர்ட்டல் ஆச்சு, நெதர் உள்ளே போயிட்டு நெதர் போர்ட்ரஸ் கண்டுபிடிச்சேன். அது வந்து எப்படின்னா நம்ம ஊரில் இங்கே எங்கே ராஜா கோட்டை இருக்குதுல்ல, அந்த மாதிரி நெதரில் ஒரு கோட்டை, அவங்க வந்து உள்ளே இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பானுங்க, அதாவது மாப்ஸ் நிறைய இருக்கும். இப்போ எப்படி ஸ்கெலிட்டன் ஒயிட் கலரில் இங்கே பார்ப்போம்ல நம்ம, அந்த மாதிரி பிளாக் கலர் இருப்பானுங்க வெதர் ஸ்கெலிட்டன்னு. அவனுங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல், கையில் கத்தி வச்சுன்னுப்பானுங்க. அப்புறம் அதுங்க பிளேஸ் ராட் இருக்கும், அதை வச்சு தான் நம்மளால் கொஞ்சம் லூட்டை எப்படி சொல்கிறது நிறைய இது பண்ண முடியும், இந்த போஷன்ஸ்லாம் அதை வச்சு தான் பண்ண முடியும், பிளேஸ் ராட் இல்லாமல் போஷன்ஸே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எண்டர் டிராகன் டிஃபீட் பண்ணோம்னாலும் பிளேஸ் ராட் தேவை, அது எண்டரை ஹை வச்சு பிளேஸ் ராட் போட்டு அது உள்ளே போவாங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. சரி அது உங்களுக்கு சொல்கிற அப்புறமாட்டுக்கு அது புரிய, நம்ம போவோம், அது போகும்போது எப்படி சொல்கிறது, அதுக்குள்ளே எதனா ஒரு பார்த்து பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைபெலாம் ஒரு. பட் வே அது எப்படி இருந்தாலும் என் ஃபோனை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் எந்த டிராகன் டிஃபீட் பண்ணதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படின்னா வீடியோ எடுத்து போட்டுறேன், இல்லைனா டிஃபீட் ஆன பேருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா அது போட்டுறேன். கஷ்டம்தான் கைஸ், ஏன்னா நம்ம ஃபோன் வேறு செட் ஆகும், அண்ணாத்துக்கு போய் வீடியோ எடுத்துன்னு லேக் அடிச்சுன்னு அவனுக்கு வேறு தொல்லை கொடுத்துணும், ஏன்னா அவன் மட்டும்தான் அடிக்கணும் அப்புறம், அதனால் கஷ்டம். அதனால் எப்படி சொல்கிறது, வீடியோ வந்தால் பார்க்கலாம், நான் சொல்லிடுற முன்னாடி வீடியோ எடுக்க முடியுமா இல்லையான்னு. சரி ஆனால் நிறைய ஃபன் எப்படின்னா இங்கேருந்து வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜில் இருக்கிற கேரட் இருக்கும், கேரட் நமக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா கேரட்டு தான் நம்மளால் கோல்டன் கேரட் செய்ய முடியும். சரி அதனால் கேரட் இருக்கும் அது எத்தனை வந்துடலாம் சொல்லிட்டு நானும் இவனும் போனோம்.
என் குதிரையை அங்கேயே விட்டு வந்துட்டேன், என்னோட நான் வந்து போட்ட குதிரையை அங்கேயே விட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, கயிறு போட்டு கட்டி விட்டு வந்துட்டேன். அது போவோம், என்னைக்காவது சுற்றின்னு போவோம். ஆனால் ரைடு ஃபார்ம் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வீடியோ வந்துடும். ரைடு ஃபார்ம் பண்ணேன், அப்புறம் எக்ஸ்பீம் ஃபார்ம் பண்ணியாச்சு, இது வந்து நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு, நெதர் போர்ட்டஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ராங் ஹோல் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன வேணும்னா, எனக்கு இந்த நிறைய பேர் விளையாடணுங்களுக்கு தெரியும், கடலில் மட்டும் இந்த பச்சை கலரில் போட்டு அது ஒன்றுக்குமே, அது பேர் என்ன, அக்வா டெம்பிளா என்னன்னு தெரில எனக்கு. அப்புறம் டெசர்ட் கண்டுபிடிக்கணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. அப்படியே எப்படி சொல்கிறது, தனியாக விழானா பரவாயில்ல, தனியாக விழானா கஷ்டம். இப்போ வெங்கங்கரான் எனது தம்பி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தானே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். இது தப்பாக வச்சனா வாங்க அந்த பக்கம் போய் வைப்போம், அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நீங்கள் தான் சொல்லி ஒன்றும் எனக்கு எதுவும் தெரியாது, பட் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் கடைசியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு என்னடா நம்மளாடா இது காட்டணும்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, அது ஏன்லாம் எதுக்குன்னுலாம் தெரில, பட் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். ஓகே, இது கட்டியாக முட்டிச்சாச்சு, கீழே தானா, ஆ ஓகே, இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சிருவோம். தூக்கமாக வருது மக்களே, வீடியோ எடுத்துனும் போதே, வீடியோ எடுத்துனும் போது இல்லை, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, சாரி மறந்துட்டேன். இதெல்லாம் பிரேக் பண்ணி வச்சுக்குவோம், கரெக்டாக தான் வைக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லைங்க. எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், ஸ்டோன்ஸ் தான் அந்த இது தான் அடிக்கடிக்கு காணாமல் போயிடுது, அது எத்துன்னு வந்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு இது போயிடுது. சரி வாங்க, இப்போ எத்துன்னு வரும், எத்தனை வந்து போட்டு முடிச்சாச்சு. சரி ஓகே, இது வச்சுருவோம் வாங்க. இந்த ஃபென்ச்சு இது வந்து டிசைன் பக்கத்தில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, மூணு வச்சுட்டு ஒன்று வைக்கலாம். இது இந்த இது பேர் என்ன, பச்சை கலர், அது பேர் மரத்துக்கு வருமே காய்ஸ், அது பேர் என்னது, ஐயையோ மறந்துட்டேன், ஆ இதோ இது செடி, ஓக் லீவ்ஸா, ஆமாம் செடி இலை கும்பல், அது பேர் எனக்கு தெரியல அதனால் மறந்துட்டேன். நான் வந்து நிறைய விளையாடுறது இல்லையா, அதனால் எனக்கு நிறைய பேர் தெரியாது, அதுக்கோசரம் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே வாங்க, இந்த பக்கமும் வச்சுட்டு போய் தூங்குவோம், அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல. வாங்க என்ன இது வச்சுட்டு போய் பார்ப்போம் என்னத்துக்கு கூப்பிட்றான்னு. லாஸ்ட் இன் நெதர், ஏ அவன் எப்படா நெதர் உள்ளே போனான், மக்களே உள்ளே போயிட்டுக்கிறான் மக்களே. சரி வாங்க நம்மளும் உள்ளே போவான். ஓ நான் ரியலைஸே பண்ணல, அப்புறமா தான் அங்கே இது மறைஞ்சவனே, என்னடா இது ஏதோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். புதுசாக வந்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதுதான் நெதர், ஓகேவா, எல்லோரும் பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா கட்டி விட்ருவோம், ஏன்னா திடீர்னு உள்ள எவனா வந்த வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு. எங்கடா அவன், டேய் எங்கடா இருக்க, டேய் பேர் காட்டலடா அப்படின்னு சொல்லி நின்னேன். அப்புறம் பார்த்தா பின்னாடியே இருப்பான், பரவாயில்ல பைப்பில் பிளாஸ்ட்லாம் ஆகலை அவனுக்கு, என்னது கோஆர்டினேட்ஸ் தெரில. நிறைய மக்களை எதுக்குள்ளே போனாலும் நீங்கள் எந்த ஒரு இது வந்தாலும் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கோஆர்டினேட்ஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் உங்களால் வர முடியும், இதுவே நீங்கள் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணாமல் விட்டிங்கன்னா முஞ்சு போச்சு கதை, உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அப்புறம் தன்னந்தனியே சுற்றினுங்க அப்படின்ட்டா. சரி நான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக சுற்றுணுங்க, எப்படி சொல்லணும்னா எவ்வளோ நேரம்னா, எப்படி எங்கள் மக்களே எங்கள் வாயில் டக்குன்னு நுழையில எனக்கு வாய் திக்குது திடீர் திடீர்னு. ஒரு பிளாக் வந்து ஸ்டேக் வந்து 64 இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு 64 ஸ்டேக் எடுத்துன்னு போய் வேஸ்ட் பண்ண வேண்டியது வரும், சும்மா எங்கன்னா போட்டு போயினே இருக்கணும், அங்கே எதனா மாட்சினா அதை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். 800 பிளாக் தள்ளி போயிட்டு வந்தேன், அதாவது 800 பிளாக்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் இது பண்ணணும், ஃபுல்லாக சுற்றி 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 எங்கெங்கேயோ தேடிட்டு போனேன்.
அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக அங்கே போய்ட்டு ஒரு கோஆர்டினேட் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அங்கே இதுவாகிட்டேன், எப்படி சொல்கிறது, டெத் ஆகிட்டேன், நானே சூசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஸ்பான் ஆனது உடனே அந்த கோஆர்டினேட் நோட் பண்ணோன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அங்கேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன், அந்த மாதிரி தோண்டினே போயிட்டு நெதர் போச்சு கண்ணு பிடிச்சாச்சு. அந்த மாதிரி நிறைய அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் ஹோலும் பண்ணாச்சு. இப்போ ஸ்ட்ராங் ஹோலுக்கும் வழி போட்டாச்சு, நெதர் போச்சர்ஸ்க்கும் வழி போட்டாச்சு. இப்போ எதுக்குன்னா அந்த அக்வா அதுக்கு மட்டும் எனக்கு இது இருந்தால் போதும், மற்றபடி தேவையே இல்லை. அக்வாவுக்கு போட்டுன்னா பயங்கரமாக இருக்கும். ஓ இது தப்பாக இருக்குது, வாங்க இது பிரேக் பண்ணிக்கும். இதுதான் மிஸ்டேக்கு, அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் காய்ஸ் மிஸ்டேக்கு. ஓகே வச்சாச்சு வச்சாச்சு. மக்களே பயங்கரமாகுதா, எப்படி அழகாக இருக்கா, இன்னும் இது பண்ணல முழுசா, மேலேயும் பண்ணுவோம், இல்லை கத்தி மாதிரி சொருவு கத்தி எடுத்து சொருவுற மாதிரி வச்சிடலாமா பார்க்கலாம். அது இப்போ கட்டோன்னா நிறைய அப்சிடின் நிறைய இருக்கும்போது பண்ணலாம். இவன் கிட்டே அதுக்கே ஃபன் பண்ணினேன், இந்த வீடியோ பயங்கரமாக பண்ணிட்டேன், இவன் நெஜர் போஸ்டர்ஸும் பயங்கரமாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, டிசைனிங்கில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தானா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்திக்கு நம்மளோட பெருமையை அண்ணாத்தி தான் தீட்டணும். இன்ஜினியர்ஸுக்கெலாம் ஒன்லி கேம் மட்டும்தான் நல்லாயிருக்கும் போல். சரி ஸ்ட்ரைட் டு த, இப்போ என்னது ஃபீல்டரு அந்த மாதிரி உள்ளே போய் என்னன்னா சுற்றியே பார்த்தாச்சு, அவன் போகலான்னு போயிட்டான். நான் உள்ளே போயிட்டு என்ன வீடியோ எடுக்க முடியாது, லேக் அடிக்கும். லேக் அடிச்சிச்சுன்னா அதாவது வீடியோ எத்தனை உள்ளே போனால் லேக் அடிக்கும், நார்மலாக போனால் லேக் அடிக்காது. அப்புறம் எப்படி சொல்கிறது, நம்ம சட்டு சட்டுன்னு ஃபோன் தீர்க்கும் போது நின்று போச்சுன்னா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிரும். ஒரு சம்பவம் ஒன்றுக்கு, அது எப்படி சொல்கிறது, நெதருக்கு முன்னாடி காட்டுறவங்களுக்கு கோல்ட் நெது டைமண்ட் ஆர்மன் ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அவனும் ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டான், நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஏந்து ஸ்வாடு ஒரு வாட்டி தொலைஞ்சிடுச்சு, எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம் தெரியுமா. அதனால் நெதரை அது நெதரிங் கட்டை வச்சு போட்டோன்னா அது வந்து டீஸ்பான் ஆகாது, அப்புறம் நெருப்புலேயும் இதுவாகாது, கறிக்கு போகாது. அது மாதிரி வச்சுக்கலான்னு இருக்கோம். அது எப்போ பண்ணுறதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு அதை போய் டிக் பண்ணி அதை எடுக்கிறோம். உங்களுக்கொசரம் நாங்கள் வந்து வரும்போது எப்படி இருக்கணும்னா, எப்படி சொல்கிறது, அடுத்த வாட்டி வரும்போது எல்லாமே கருப்பு கலர் துணி போட்டுன்னு, ஏன்னா நெதர் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. சரி உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன்னு சொன்னல, இது வந்து நாங்கள் ட்ரேடிங் ஹாலில் பில்டு பண்ணிடுங்கும் போது அது சரி, ஒரே இது மட்டும் காட்டிட பாருங்கள் டிப்ஸ். இதிலே அப்படியே உள்ளே பெட்டு நாலு தோண்டேன்னா, அதாவது ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு கீழே தோண்டிட்டு உள்ளே பெட்டு ஒன்று வச்சு விட்ருங்க. எங்கடா அந்த பெட்டு, டே பெட்டு கூட டே பெட்டு இல்லை போல காய்ஸ். சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, அந்த அக்வா மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துன்னு உங்களுக்கு வந்து அக்வா, அப்புறம் டெசர்ட் டெம்பிள். டெசர்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு கண்ணாடி ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நிறைய பில்ட் பண்ணலாம், அடுத்தது 100 நாள் ஆகிட்ட பேருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இந்த 100 முடிக்கலாம் கம்ப்ளீட்டாக, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்ற இதெல்லாம். என்னது என் ஃபோனுக்கு லேட்டட் ஆகிட்டா தான் இருக்கிறதுலே ஃபன், ஏன்னா இந்த இது வராது. வேணால் சீடு வேணால் நோட் பண்ணி வச்சுக்கணும், இதே வேர்ல்டை வந்து நம்ம காப்பி பண்ணி இதிலே விளையாடலாம். வேறு வழி இல்லை, அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. சரி ஓகே பில்டு பண்ணியாச்சு காய்ஸ். மக்களே உங்களுக்கு அந்த வியூ சொன்னால இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்கும்னு. இருங்க இவனுங்களெல்லாம் ஒன்று ஒன்று தோண்டி வச்சுன்னு, இது பக்கமோ அந்த பக்கமோ தோண்டிக்கலாம், இருங்க தோண்டிட்டு உங்களுக்கு வர. சரி மக்களே இப்போ அந்த வியூ காட்டிடுவேன். இதுக்கு அப்புறம் பெட்டு வேறு கேட்டான், எது இது உள்ள வில்லேஜர்ஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு வைட்டுன்னு சொல்லிட்டு வந் பெட்டு எதுக்குன்னு கேட்கறதுக்கு என்னென்னமோ அது விட்டுருங்க, அது மெசேஜ் பண்ணும் போது எத்தது. சரி பெட்ஸு ஓகேவா எத்துன்னு வரலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனேன், ஃபஸ்ட்டு இதெல்லாம் தோண்டி எத்துருவோம் அப்படின்னு எத்தனைங்க. அப்புறம் இப்போ எத்துன்னு வடா சொன்னான், போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் அந்த வியூ வரப்போகுது, எல்லாம் ரெடியாக இருக்கேன். இங்கேருந்து அந்த இதுவை பாருங்கள், நெதர் போர்ட்டலில் எப்படி இருக்குன்னு கிட்டே போய் காட்டுறேன். அவனை கூப்பிட்டுக்கும், அந்த வியூ பயங்கரமாக இருக்கு. எங்கடா காணும், ஓ அது ஒன்றும் இல்லை மக்களே, அது பக்கு அது மற்ற எப்பவுமே. சரி ஓகே ஆச்சு வந்துட்டாங்க ஐஸ். இப்போ அவனும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த டாட்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ அது வந்து ஸ்வாடு சொருவுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அது அப்புறமா பார்த்துக்கலாம். அது வந்து எங்கே வைக்கலான்னா
நம்ம கேஸ்டல் பண்ணுறோம், கேஸ்டலுக்கு வெளியவே ரெண்டு இடம் காலியாக இருக்கல எப்பவுமே, அந்த கேஸ்டல் அண்டை வச்சு சொறி விட வேண்டியதான். பார்த்துக்கலாம் மற்றது. ஓகே குட் குட். ஓகே அந்த மாதிரி சொன்னால் ஓகே. இந்த வீடியோ எப்படி இருக்குங்க நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்தாச்சு. சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி விடுங்க கைஸ், லைக் தட்டி விடுங்க, கமெண்ட் அடுத்த வீடியோ அடுக்கட்ட வீடியோ என்ன வரும், அடுத்த வீடியோ எக்ஸ்பி மாம் வரும், அதுக்கடுத்த வீடியோ என்ன அது என்ன வரும்னு தெரில, நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க பார்த்துலாம். ஷார்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் 1:1 வரும் பிவி.